கப்பலோட்டிய தமிழன். 1872 செப்டம்பர் 5 தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். அந்த அடிமைச் சிறையை எரிக்க வந்த பெருநெருப்பு வ.உ. சிதம்பரனார். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் உலகை ஒரு குடையின் கீழ் ஆள வந்தவர்கள் என்று மாறுதட்டி கூறிய ஆங்கிலேயரிடம், அந்த ஆங்கிலேயர்களையே பெருமளவே எதிர்த்த நிலம் தமிழ்நிலம் என்ற பெருமை எமக்கு கிடைக்கும். எங்களை நீங்கள் ஆள வந்தவர்கள் அல்ல, வணிகம் செய்து வாழ வந்தவர்கள். உங்களின் முதுகெலும்பாக உள்ள வணிகத்தை உடைக்கிறேன் என கப்பல் கட்டி ஆங்கிலேயர்களின் பொருளாதாரத்தோடு போரிட்டார் வ.உ.சி. உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்துவதன் அவசியத்தை கூறி சுதேசி இயக்கம் கண்ட வீரமுரசு சுப்பிரமணிய சிவாவிற்கு அடைக்கலம் கொடுத்த சுதந்திர போர் வீரனுக்கு ஆங்கிலேய ஆதிக்கம் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்தது. சிறையில் மாடு கூட இழுக்க திணறிய செக்கை மக்களின் சுதந்திரத்திற்காக இழுத்தார் அந்த செக்கிழுத்த செம்மல். சுதந்திர போராட்டம், தொழிலாளர்களுக்கான போராட்டம், பல்வேறு இலக்கிய உரைகள், சிறந்த நூல்களின் மொழிபெயர்ப்பு, சிறந்த வழக்கறிஞர் என்ற பல புகழ் கொண்ட வ.உ.சியின் வரலாறு அற்றால் அடிமைப்பட்ட தேசம் அப்படியே விழித்தலும், சுதந்திரத்திற்காக பொருளாதாரத்தை இழந்து வாழ்வின் பெரும்பகுதியை சிறையில் இழந்து சிறை தண்டனை முடித்து வெளியே வந்தபோது நன்றியோடு நின்றவர் சுப்பிரமணிய சிவா மட்டுமே. நல்லவர்களை மதிக்காத நன்றிகட்ட தேசம் என்பது போல் அவரின் அந்திம காலத்தில் ஒரு எண்ணெய்க்கடை வைத்திருந்து வறுமையில் வாடி நவம்பர் 18, 1936 மறைந்து போனார். அவருக்கு பின்னும் அவரது குடும்பத்தாரும் வறுமையில் வாடினர் என்பது வரலாறு. வரலாறோடு இணைந்து நமக்காக வாழ்ந்தவர்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து பொதுநலத்திற்காக போரிட்டவர்களை வ.உ.சியின் பெயரால் வணங்குவோம். வணக்கம்.